எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போற படம் மகாராஜா. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவரோட 50வது திரைப்படம். 2010 தன்னோட முதல் படம் தென்மேற்கு பருவக்காற்று அப்படிங்கிற ஒரு படத்துல அறிமுகமானார். நடிகரா ஹீரோவா அந்த படம் 2 நேஷனல் அவார்டு வாங்கிச்சு. அதுலேயே அந்த படம் கொஞ்சம் நல்ல ஃபேமஸ் ஆயிருச்சு. ப்ளஸ் சீனு ராமசாமி அவரோட நல்ல டைரக்ஷன், அதனால அந்த படம் நல்ல ஃபேமஸ் ஆச்சு. இப்படியே கடந்து வந்த விஜய் சேதுபதி நிறைய நோட்டிசபிள் கேரக்டர்ஸில் நடிச்சிருக்காரு. ககக போல பார்த்துருப்பீங்க, சூப்பர் டீலக்ஸில் பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே ஒரு அவார்ட் வின்னிங் கேரக்டர்ஸ்லாம் நிறைய பண்ணியிருக்காரு. ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங்கான ஒரு பர்சனுங்க. 14 50 படங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 3 இல்லை 4 படம் ரிலீஸ் ஆகுது. சான்ஸே இல்லைல்ல, அவ்வளோ ஹார்ட் ஒர்க். அதுக்கும் மேலே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருக்குமே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ரொம்ப ஒரு ஹார்ட் ஒர்க்கிங். ப்ளஸ் அவரோட இன்டர்வியூஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு டவுன் டு அர்த் பர்சனுங்க அவர். ஓப்பனாக பேசுவார். ஸோ அந்த வரிசையில் இப்போ 50வது படம் மகாராஜா. இந்த படத்தை பற்றி ஆல்ரெடி ஒரு நல்ல டாக்ஸ் இருக்கு. அதுக்கு ரீசன் அதோட ட்ரெய்லர். 5 மில்லியன் வியூஸ் தாண்டி போய்கிட்டு இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் நிதிலன் சுவாமிநாதன் ஏற்கனவே ஒரு படம் இயக்கியிருக்காரு. 2017 குரங்கு பொம்மை அப்படிங்கிற படம். பாரதி ராஜா, விதார் இவங்க எல்லாருமே நடிச்சது. ரொம்ப ஒரு மல்டி லேயர்டு ஒரு த்ரில்லர் மாதிரி இருக்கும். ஒரு குரங்கு பொம்மை, அது வச்ச ஒரு பேகை தேடுற கதை. அவ்வளோதான் குரங்கு பொம்மையோட கதை. ஆனால் அதை எவ்வளோ ஸ்க்ரீன் பிளே வச்சு எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போனார். இந்த படத்தோட ட்ரெய்லரும் அவ்வளோ ப்ராமிசிங்காக இருக்கு. ட்ரெய்லர் ஃபுல்லாக என் லட்சுமியை காணும், என் லட்சுமியை காணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் போகிறாரு, ரவுடி கிட்ட போகிறாரு, எல்லார்ட்டையும் போகிறாரு. ஆனால் அந்த லட்சுமி என்னவா இருக்கும்? சவரப்பெட்டியாக இருக்கலாம், இல்லை லட்சுமி அவரோட மனைவியாக இருக்கலாம், என்னவா வேணால் இருக்கலாம். அது அந்த படம் ரிலீஸ் ஆனவுடனே தான் தெரியும். இந்த படத்தில் நிறைய ப்ராமிசிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. நம்ம விருமாண்டி அபிராமி, அனுராக் கேஷப். இப்போ அனுராக் கேஷப்லாம் ரீசெண்டாக தமிழ் மூவிஸில் தான் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு. இமைக்கா நொடிகளில் பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், லியோவில் ஒரு சின்ன கேமியோ, இப்போ இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு கேரக்டர், இவரை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, பாய்ஸ் படத்தில் மணிகண்டன். பாய்ஸ் படத்தில் சாவடிச்சிட்டாங்க, இந்த படத்தில் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம். அப்புறம் இந்த ட்ரெய்லரில் இன்னொரு முக்கியமான விஷயம் நாங்கள் பார்த்தோம். சாத்துனு வச்சுக்க, தலை தனியாக போய் நம்ம நட்டி நடிச்சிருக்காரு. கர்ணனுக்கு அப்புறம் இன்னொரு நல்ல ஒரு வைப்ரேட்டட் ஒரு மோடில் நடிச்சிருக்காரு. ஒரு போலீஸா வில்லனாக தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். பேஷன் ஸ்டுடியோஸ் தயாரித்த இந்த படம் June 14 வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தை US டென் கோட்டா இன் அசோசியேஷன் வித் சிம்பா ப்ரொடக்ஷன்ஸ் அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வீட்டில் ஏதோ ஒன்று பெருசாக நடந்திருக்கு. இந்த பையன் நம்ம அதை மறைக்கிறான் சார். அடுத்த இன்ஃபர்மேஷன் இஸ் வெல்த் எபிசோடில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.